சந்திரயான் 3 நிலவு பயணத்தின் வெற்றிக்கு வித்திட்ட அதன் திட்ட இயக்குநரான விழுப்புரத்தைச் சேர்ந்த வீரமுத்துவேலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்த காணொலியை தமது சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவியல் தமிழர் வீரமுத்துவேல் அவர்களை வாழ்த்தி மகிழ்ந்த தருணம் என குறிப்பிட்டுள்ளார். அந்த காணொலியில் வீரமுத்துவேலுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சந்திரயான் விண்கலம் வெற்றி பெற்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கே உலக அளவில் பெருமை தேடி கொடுத்து இருக்கிறீர்கள் என்றும் வீரமுத்துவேலை புகழ்ந்து பேசியிருக்கிறார். இதேபோல் வீரமுத்துவேலின் தந்தையும் அலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சரின் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சந்திராயன் வந்து விண்கலம் வெற்றி பெற்றதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே உலக அளவில் பெருமை தேடி கொடுத்துருக்கிறீங்க. அப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தவங்க அப்பா வந்து பேட்டியும் பார்த்தேன், ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறாரு. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தகவல் மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை சந்திக்கிறேன், கட்டாயம் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க. முன்னதாக விக்ரம் லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கியதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு சமூக வலைதள பக்கங்களில் வாழ்த்து தெரிவித்தார். அதில் 4வது நாடாக இந்தியாவை நிலவில் தடம் பதிக்கும் வகையில் சந்திரயானை நிலைநிறுத்தி வரலாற்று சாதனை படைத்த ஒட்டுமொத்த குழுவிற்கும் பாராட்டு தெரிவிப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில், வெற்றிகரமாக சந்திரயான் 3 நிலவில் தரையிறங்கியது தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய சாதனை உணர்வை தருகிறது. மயில்சாமி அண்ணாதுரை, வனிதா மற்றும் வீரமுத்துவேல் ஆகிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகளால் 3 சந்திரயான் பயணங்களும் வழிநடத்தப்பட்டுள்ளன. இவர்களின் அர்ப்பணிப்பும் அறிவும் நம் அனைவரையும் ஊக்குவிக்கிறது. இவர்களின் அடிச்சுவடுகளை தமிழ்நாட்டின் இளம் திறமையாளர்கள் பின்பற்றி நமது இந்தியாவின் முன்னேற்ற பயணத்தில் பங்களிக்க நான் கேட்டுக் கொள்கிறேன் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.